குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தில்லி சப்தர்ஜங் ரயில் நிலையத்திலிருந்து இன்று சிறப்பு ரயிலில் கான்பூர் புறப்பட்டுச் சென்றார். தமது சொந்த ஊரான உத்தரப்பிரதேச மாநிலம் பிரவுன் கிராமத்திற்கு குடியரசுத் தலைவர் தமது துணைவியாருடன் ரயிலில் பயணித்தார். அவர் பயணிக்கும் சிறப்பு ரயில் கான்பூர் தேகாத்தில் உள்ள ஜின்ஜக் மற்றும் ரூரா ஆகிய இடங்களில் நின்று சென்றது. அங்கு குடியரசுத் தலைவர் தனது பள்ளிக்கால மற்றும் தனது ஆரம்பகால சமூக சேவை நண்பர்களை சந்தித்து பேசுகிறார். அங்கு நாளை மறுதினம் குடியரசுத் தலைவருக்கு இரண்டு பாராட்டு விழா நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ரயிலில் பயணிக்கும் முதல் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார். கடந்த 2006 அப்போதைய குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் தில்லியிலிருந்து சிறப்பு ரயில் மூலம் டேராடூன் சென்று இந்திய ராணுவ அகாடமியின் பயிற்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்டார். அவருக்கு பிறகு தற்போது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ரயில் பயணம் மேற்கொண்டார். 28 லக்னோவில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் குடியரசுத் தலைவர் 29 அங்கிருந்து சிறப்பு விமானம் மூலம் புதுதில்லி திரும்புகிறாா்.